ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ விவிஎம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லி ஆன்லைன் தான். அதுக்கு நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் விவிஎம் எக்ஸாம் அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு அந்த ஆப் தான் உங்களுக்கு காமிக்கும். அதை உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கும் போது, யாரோ எக்ஸாமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கும் மெயிலுக்கும் மெசேஜாக வந்திருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோமில் போய்ட்டு vvm.org.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ரீபாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்களே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கேப்டல், ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அண்டு ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்பில் க்ரியேட் பண்ணி இந்த ஆப்பில் லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரோமில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்பில் லாகின் பண்ணுங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் கேட்கும், நீங்கள் கொடுத்துருங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கான ஒரு டேப் இருக்கும். அதில் டேட் எந்தெந்த டேட்டில் என்னென்ன இருக்கும், எப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு, எப்போ க்ளோஸ் ஆச்சு, எப்போ மாக் எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் எப்போது, இது எல்லாமே அந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் டேஷ்போர்ட் வந்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரொஃபைல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். இன்ஃபோ எக்ஸாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்குள்ளே போய்ட்டு உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்கள் கொஸ்டின் பேப்பரை மொத்தம் 12 லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம். இங்கிலீஷ், தமிழ், மராத்தி, குஜராத்தி, தெலுங்கு இந்த மாதிரி 12 லாங்குவேஜில் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆன அப்புறமா ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஆன் ஆகிடும். இந்த டைமர் எடுத்து அப்படின்னா 190 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் என்னென்ன இந்த எக்ஸாமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும். மெயின் எக்ஸாம் எழுதும்போது 2 டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க. 1 டிரைவ் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, இன்னொரு டிரைவில் எக்ஸாம் எழுதி போவீங்க. அது உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு வார்னிங் காமிக்கும். இதில் சில செட்டிங்ஸ் மாற்ற சொல்லும். என்னென்ன அப்படின்னா உங்களோட வைஃபை அண்டு ஏரோப்ளைன் மோட் இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ண ஆன் பண்ண சொல்லும். ஏரோப்ளைன் மோட் நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, வைஃபையை ஆஃப் பண்ணுவீங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது அன்வான்ட் மெசேஜும் மொபைல் காலிங்கும் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வைஃபை அண்டு ஏரோப்ளைன் மூலம் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதை க்ரீன் டிக் காமிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அது கொஸ்டின் பேப்பருக்கு போயிடும். ஓகேவா? மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின், அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல 40 கொஸ்டினும் பார்ட் பியில் 60 கொஸ்டினும் உங்களுக்கு வரும். நீங்கள் இதுக்கு வந்து எல்லாமே சூஸ் த பெஸ்ட் தான். டிக் பண்ணி டிக் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த கேள்விக்கு போயிட்டுருக்கலாம். மேலே ரைட் சைடில் உங்களுக்கு டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, இல்லை சில ஆடியோஸ் கேள்வி இருக்கும், சில இமேஜ் கேள்வி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் லாஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு இருக்கும். ஓகேவா? அந்த எண்ட் எக்ஸாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் மட்டும் வெளில வந்துடலாம். அப்புறம் இல்லை நீங்கள் 100 கேள்வி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். அப்போ உங்களோட ஏரோப்ளைன் மோட ஆஃப் பண்ண சொல்லும், வைஃபையை ஆன் பண்ண சொல்லும். அப்படி வைஃபை நீங்கள் ஆன் பண்ணும்போது இதில் அப்லோட் ஆன்சர் அப்படின்னு இருக்குல்ல, அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக அப்லோட் ஆன்சர் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலாக ஆன்சர் அப்லோட் பண்ணலாம். இதுதான் உங்களோட மாக் டெஸ்ட். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபைனல் டெஸ்ட்லேயும் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல விட்ருப்பேன். என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை 10:00 to 5:00 நீங்கள் எப்போவுமே இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? எப்போ 1.5 ஹவருக்கு உங்களுக்கு டைமிங் கிடைக்கிறோ அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். அதே கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வராது. ஓகேவா? அதே மாதிரி எங்கள் வீட்டில் 2 பசங்கள் இருக்காங்க, ஆனால் 1 மொபைல்தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் ஒரே பசங்களுக்கு 10 to 11:15, 11:30 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பசங்க மத்தியானம் கூட எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்த கொஸ்டினே இன்னொருத்தவங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ.